Welcome to Power TNPSC Academy. Today, we will talk about the 10th Social New Book, Volume 2, Freedom Struggle in Tamil Nadu, Unit 9, Freedom Struggle in Tamil Nadu. Tamil Nadu is a விடுதலை போராட்டம் அந்த பாடத்தை தான் பார்க்க போறோம். அதோட அந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த லெசன்ல என்ன அதிகமா சொல்லியிருப்பாங்கன்னா, காலனிய எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் நடந்தது, அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸ் அவங்களோட டெவலப்மெண்ட், எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸுக்கும் நீதி கட்சிக்கும் ஏற்பட்ட சவால்கள், அப்புறம் வந்து காங்கிரஸ் தலைமையில நிறைய இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன, அதெல்லாம் பத்தி தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், எம்என்ஏ. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து யாரால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, கஜலு லக்ஷ்மின் அரசு ஸ்ரீனிவாசனார் 1852 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ சென்னை வாசிகள் சங்கம் வந்து எந்த இயர்ல ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, 1852. யாரால் பார்த்தோன்னா கஜலு ரஷ்மி அரசு ஸ்ரீனிவாசன மத்த பேரும் இன்னொன்னு அவங்களோட அசோசியேட்ஸ் அவங்களும் சேர்ந்துதான் இதை ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல அதிகமா பார்த்தோன்னா வணிகர்கள் தான் அதிகமாவே இருப்பாங்க. இதுல மெம்பர்ஸா யார் அதிகமா இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா வணிகர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா, இந்த சங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டதோட காரணம் என்னன்னா, டாக்ஸேஷன் ரெடியூஸ் பண்ணணும், வரிகளை குறைக்கிறதுக்கும், அது நிறைய கிறிஸ்டின் மிஷினரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுக்கு வந்து கிறிஸ்டின் மிஷினரி ஆக்டிவிட்டிஸ் அவங்க எஜுகேஷன் இது அவங்க இன்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி பில்ட் பண்ண வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் எதிர்த்து இந்த சங்கம் வந்து தன்னோட கோரிக்கைகள்லாம் முன் வச்சன, இதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தோன்னா, இந்த வருவாய் அதிகாரிகள் வந்து அதிகமாக வந்து பெசன்ஸா விவசாயிகளை வந்து டார்ச்சர் பண்ணி அந்த வரிகளை எல்லாம் கெட்ட சொல்லுவாங்க, அதனால அதையும் வந்து ஒடுக்கத்துக்கு தான் இந்த சங்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது, சென்னை வாசிகள் சங்கம். ஸோ தேர்ஃபோர் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டார்ச்சர் கமிஷன் அண்ட் எவென்ச்சுவல் அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட். ஸோ இந்த வந்து சித்திரவதை பண்றதுலேருந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தையே வந்து கொண்டு வந்து ஒழிச்சாங்க. இந்த மாதிரி விவசாயிகளை வந்து துன்புறுத்தி வரிகள் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ 1862 இது அவ்வளோவா வந்து செயல்படாம அதோட முடிஞ்சிருச்சு. இதுதான் சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1852. கஜலு லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசனா இதோட மெயின் எய்மே வந்து வரிகளை எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கறதா இதோட மெயின் எய்ம். அதே மாதிரி டார்ச்சர் கமிஷன் இந்த அமைப்பு வந்து எதுக்கு ஏற்பட்டாங்கன்னா, விவசாயிகள்கிட்ட இருந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து சித்திரவதை பண்றது இதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும், அதுக்குதான் வந்து இந்த கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது. 1862 இந்த அவ்வளோவா வந்து செயல்படாம அதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஸோ நிறைய நேஷனலிஸ்ட் பத்திரிகை தொடக்கங்கள் வந்து அந்த தொடக்க கால அந்த காலத்துல வந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தி ஹிந்து அண்ட் தென் சுதேசி மித்ரன். ஸோ இந்த க்வெஸ்சன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டி முத்துசாமி, ஸோ இவர் தான் வந்து சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட முதல் இந்திய நீதிபதியா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியமிக்கப்பட்டவர். யாருன்னு பார்த்தோன்னா டி முத்துசுவாமி. 1877 ஓகேவா, மெட்ராஸ் மாகாணத்துல இவர் தான் வந்து முதல் இந்திய இந்தியன் ஜட்ஜா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவரை நேம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரியர் அண்ட் அதர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டட் அ நியூஸ் பேப்பர் ஹிந்து இன் 1878.
ஸோ அப்படியே 1878ல் பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் அவங்கவுங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹிந்து நியூஸ் பேப்பர் யார் தொடங்கி வச்சாங்கன்னு பார்த்தோன்னா ஜி சுப்பிரமணியம், வீரராகவ அச்சார், இன்னும் 4 பேர் சேர்ந்து தான் வந்து எந்த ஆண்டுலன்னு கேட்பாங்க 1878ல் தி இந்து நியூஸ் பேப்பரை இவங்கெல்லாம் தொடங்கி வச்சாங்க. அதே மாதிரி ஸ்வதேசி மித்திரன் அப்படிங்கிற ஒரு பீரியாடிக்கல் இதுவும் வந்து 1891ல் வந்து தொடங்கி வச்சாரு. யாருன்னு பார்த்தோன்னா வந்து சுப்பிரமணியம். 1891ல் பார்த்தோன்னா இதழாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து 4 இதழாக எப்போ மாறுச்சுன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கணும். 1899 ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு பீரியாடிக்கலாக தான் வந்து ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சது வந்து 1891. அது டெய்லி இதாக மாறினது 4 இதெல்லாம் மாறினது வந்து 1899 ஸ்வதேசி மித்திரன் ஜி சுப்பிரமணியம். ஸோ இதை தொடர்ந்து வந்து நிறைய நேஷனலிஸ்ட் நியூஸ் பேப்பர்லாம் வந்து தொடங்க ஆரம்பிச்சு. இந்தியன் பேட்ரியாட், த சவுத் இண்டியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இது வந்து இதை தொடர்ந்து அந்த காலத்தில் இது மற்ற நியூஸ் பேப்பர்ஸும் வந்து அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெட்ராஸ் மகாஜன சபா, சென்னை மகாஜன சபா, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 1884 மே 16. இது வந்து யாரெல்லாம் இதை வந்து ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோன்னா வீரராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா, ஓகேவா, அந்த மெட்ராஸ் மகாஜன சபாவோட பிரசிடண்டா யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ரங்கையா. அப்ப ஆனந்த சார்லு வந்து செக்ரட்டரியா, செயலாளரா இருந்திருக்காங்க. ஓகேவா, மெட்ராஸ் மகாஜன சபா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, யாரெல்லாம் அதை தொடங்கி வச்சாங்க, யார் அதோட முதல் பிரசிடண்டா இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ரங்கையா, அவங்களோட செக்ரட்டரின்னு பார்த்தோன்னா ஆனந்த சாரலு. ஓகே, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதுல பார்த்தோன்னா இவங்களோட டிமாண்ட்ஸ் ஒன்று வச்சாங்க. இங்க எதுக்காக இந்த இதை தோற்றுவிச்சாங்க இந்த சங்கத்தை, அவங்களோட கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, இங்கிலாந்துல இருக்கிறதும் இந்தியாலும், இங்கிலாந்துல எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இந்தியாலையும் வைக்கிறேன், ஒரே நேரத்துல இங்கிலாந்துலயும் இந்தியாலையும் நடக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதே மாதிரி லண்டன்ல வந்து நம்ம இந்தியன் கவுன்சில் இருக்கு, அதை வந்து அபாலிஷன் பண்ணணும், அதை வந்து மூடணும், அதுக்கப்புறம் வரிகளை வந்து அதிகமா போடுறாங்க, வரிகளை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி இராணுவத்துக்காக நிர்வாக செலவுகளை எல்லாத்தையுமே வந்து குறைக்கணும், அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் வந்து ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த டிமாண்ட்ஸ்லாம் வந்து ஆனால் இங்கே மெட்ராஸ் மகாஜன சபாவில் வந்து நிறைவேற்றப்படலை. பல கோரிக்கைகளை இவங்க வச்சாங்க, முன் வச்சாங்க. ஆனால் 1885 உருவான இந்திய தேசிய காங்கிரஸில் தான் வந்து இவங்களோட கோரிக்கையெல்லாம் வந்து நிறைவேறிச்சு. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஸோ அவங்க முன் வச்ச கோரிக்கைகள்லாம் என்ன, ஸோ கேட்டாங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்டா ராங் ஸ்டேட்மெண்டான்னு கேட்பாங்க. அப்போ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்திய நேஷனல் காங்கிரஸ்ல வந்து நிறைய தலைவர்கள் அங்கங்க இருந்து வந்தாங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்ப டிசம்பர் 1884 தியோசபிக்கல் சொசைட்டி, பிரம்மநாத சபை, தியோசபிக்கல் சொசைட்டினா பிரம்மநாத சபை. ஸோ இங்க யாரெல்லாம் இங்க வந்து அட்டன் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா தாதாபாய் நெரோஜி, தெலாங், சுதந்திரநாத் பானர்ஜி, ஸோ பல்வேறு தலைவர்கள், அது எல்லாருமே, சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்த சார்லு, அவங்களாம் வந்து மெட்ராஸ்ல இருந்தாங்க. ஸோ டிசம்பர் 1884 நடந்த மீட்டிங்ல யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நேம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா, ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாத தலைவர்கள், தமிழ் மாடரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ், ஸோ அது யாருன்னு கேட்பாங்க, நேம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ரீனிவாச சாஸ்திரி, சிவசாமி,
கிருஷ்ணசாமி வெங்கட்மனார் அந்த வெங்கட்ராமனா ஜி ஜி நடேசன் மாதாராவ் சுப்பிரமணியனார் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள். ஸோ ஐஎன்சி வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எங்க நடந்ததுன்னு பார்த்தோன்னா 1885 பாம்பே முத முத நடந்தது பம்பாயில நடந்திருக்கு 1885ல. ஸோ அதுல வந்து 72 பிரதிநிதிகள் வந்து 22 பேர் வந்து சென்னையில நம்ம மெட்ராஸ்ல இருந்து போனவங்க அதுல. ஸோ சுப்பிரமணியம் கூட ஜி சுப்பிரமணியம் கூட அவங்களோட ரைட்டிங்ஸ்ல எழுதியிருக்காங்க. இதே மாதிரி இந்தியா வந்து பொருளாதார ரீதியில பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளோட இது எல்லாத்தையுமே வெல்த் எல்லாத்தையுமே வந்து சுரண்டிட்டு தான் போறாங்க. அவர் வந்து அவரோட ரைட்டிங்ஸ்ல பார்த்தோன்னா நேரோஜிய பத்தியும் தாதாபாய் நரோஜிய பத்தியும் கோக்லே அவங்கள பத்தியுமே வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு அவரோட ரைட்டிங்ஸ்ல. ஒன் ஆஃப் த ரைட்டிங்ஸ்ல அதாவது தேசியவாதத்தை பத்தி ஒரு குறிப்புல இதே மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஐஎன்சி வந்து 1885 பம்பாயில் நடந்தது. 72 பேர்ல 22 பேர் மெட்ராஸ்ல இருந்து போயிருக்காங்க. ஸோ செகண்ட் செக்ஷன் எங்க நடந்ததுன்னு பார்த்தா கல்கட்டா, அதே அடுத்த வருஷத்துலயே நடத்திட்டாங்க 1886ல. அப்போ வந்து யார் சேர்பர்சனா இருந்தானா தாதாபாய் நரோஜி. ஃபர்ஸ்ட் இதுல வந்து டபிள்யூசி பானர்ஜி. அப்புறம் தேர்ட் செக்ஷன் எப்போ நடந்ததுன்னு பார்த்தோம்னா மக்கீஸ் கார்டன், அதாவது 1000 விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 லைட்ஸ் சென்னையில இருக்கிற இடம் தான் அது. 1887 செகண்ட் செக்ஷன் நடந்த அடுத்த இயரை இதுவும் நடந்துருச்சு. ஸோ இதுல வந்து யார் தலைமையத்தை நடத்தினாங்கன்னு பார்த்தாப்ஜி. ஸோ இதுல ஆல் ஓவர் இந்தியாலேயே பார்த்தனா பிரதிநிதிகள் 607 பிரதிநிதிகள்ல மெட்ராஸ் மாகாணத்திலிருந்தே 362 பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டாங்க. இது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 72க்கு 22 மெம்பர்ஸ் வந்து மெட்ராஸ்ல இருந்து வந்தாங்க. அதே மாதிரி தேர்ட் செக்ஷன்ல 607க்கு 362 மெம்பர்ஸ் வந்து நம்ம மெட்ராஸ்ல இருந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு டபிள்யூசி பானர்ஜி, செகண்ட் இதுக்கு தாதாபாய் நரோஜி, தேர்ட் இதுக்கு பத்ருதீன் தியாப்ஜி. ஓகேவா? எந்தெந்த இயர் எந்த இடம் யார் யார் பிரசிடென்டா இருந்தாங்க எவ்வளவு மெம்பர்ஸ்க்கு நம்ம சென்னை மாகாணத்துல இருந்து எவ்வளவு பேர் போயிருந்தாங்க எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்நாடே வந்து அந்த பீரியட்ல பார்த்தோன்னா தமிழ்நாடே ஒரு மெட்ராஸோட ஒரு மாகாணமாக தான் அமைஞ்சிருந்தது. இப்போ தமிழ்நாடுன்னா அது மெட்ராஸ் மாகாணத்துலன்னு பார்த்தோன்னா எல்லாமே சேரும். இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேஷ், அதோட அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் ராயலசீமா, அப்புறம் கர்நாடகா, பெல்லாரி, பெங்களூரு, சவுத் கனரா, அதுக்கப்புறம் மலபாரு, ஒடிசா, கஞ்சம், இது எல்லாமே வந்து அப்ப இருக்கிற தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணத்துல ஒரு பகுதி தான். அந்த பகுதியில் எல்லாமே வந்து உள்ளடக்கியது தான் வந்து மெட்ராஸ் மாகாணமா அப்போ சொல்லப்பட்டது. அதை பார்த்துக்கோங்க. எந்தெந்த ஊருன்னு கேட்பாங்க, ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுதேசி முனம். பெங்காலோட வங்க பிரிவினை வந்து எப்ப நடந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா 1905. ஓகே, ஸோ சுவதேச மூமெண்ட்காக பாரதியார் வந்து சுப்பிரமணிய பாரதி அவரோட தேசிய பற்று பாடல்கள் மூலமும் நிறையமே பரப்பியிருக்காரு. அவரோட ரெண்டு முக்கியமாக சொல்லப்படுற ஜேர்னல்ஸ்ன்னு பார்த்தோன்னா பத்திரிகைன்னு பார்த்தோன்னா ஒன்று சுவதேச மித்ரன், இன்னொன்று இந்தியா. ஓகே, அடுத்து வந்து வஉசி அவரோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா ரெண்டு கப்பல், அதாவது சுவதேசிக்காக மூமெண்ட்காக ரெண்டு சுவதேசி நீராவி கப்பலை வந்து இது பண்ணியிருக்காரு. ஸ்டீம் தூத்துக்குடியில வந்து சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து நிறுவனவர் யாருன்னு கேட்பாங்க. விஓ சிதம்பரனார், சிதம்பரனார். ஸோ அவர் வந்து ரெண்டு கப்பல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அந்த கப்பல் நேம் கேட்பாங்க என்னன்னா கேலியா அண்ட் லாவோ.
அது வந்து எங்கேயும் எங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு மட்டும்னா தூத்துக்குடியில இருந்து கொழம்புக்கு, கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையேதான் அந்த கப்பல் வந்து ஓடிட்டு இருந்தது. ஓகேவா? விஓ சிதம்பரனார், சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, தூத்துக்குடி, கேலியா, லாவோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வவுசி வந்து சுப்பிரமணிய சிவாவோட சேர்ந்துக்கிட்டு அந்த மில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் வந்து நடந்ததுல திருநெல்வேலியில, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலியில வந்து அவங்களுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க இங்க ரெண்டு பேருமே. ஸோ அது வந்து 1908 நடந்திருக்கும் அந்த ஸ்ட்ரைக். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பிபின் சந்திரபாலோட விடுதலைக்காக வவுசியும் சரி சுப்பிரமணிய சிவாவும் ரெண்டு பேருமே அவங்களோட விடுதலையை கொண்டாடணும்ட்டு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஏதோ ஒரு பப்ளிக் மீட்டிங், பொதுக்கூட்டம் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இவங்க ரெண்டு பேரையுமே வந்து கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க, சிறை தண்டனை வழங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே. ஸோ ரெண்டு பேருமே வந்து வவுசிக்கு வந்து 2 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பொதுக்கூட்டம் போட்டு அந்த ஸ்வதேசி ஐடியாஸ வந்து பரப்புனதுக்காகவும் அதனால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ மெனி ஆஃப் த ரெவல்யூஷனரிஸ் இன் தமிழ்நாடு இன்ட்ரடியூஸ் அண்ட் ட்ரெயின் த ரெவல்யூஷன் ஆக்டிவிட்டீஸ் அட் இந்தியா ஹவுஸ் இன் லண்டன் அண்ட் பாரிஸ். ஸோ நிறைய புரட்சிகரமான இதெல்லாம் வந்து எங்க ட்ரெயின் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அந்த இந்த மாதிரி செயல்களுக்கு, புரட்சிகரமான செயல்களுக்கு எங்க அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்தோம்னா இந்தியா ஹவுஸ், லண்டன்லயும் அண்ட் பாரிஸ்லயும் அங்கதான் வந்து இந்த மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்போ வந்து பாண்டிச்சேரியில நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்தியா விஜயா, சூரியோதயம், இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில இருந்து வெளிவந்த நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ நிறைய புரட்சிகர தேசியவாதிகள் வந்து நமக்கு அங்கிருந்து தான் வந்து நிறைய அந்த நடவடிக்கைகள், தேசியவாத புரட்சிகரம் இதெல்லாம் வந்து இந்தியன் ஹவுஸ் அண்ட் பாரிஸ்ல இருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் அது எந்த இடம் பார்த்து வச்சுக்கோங்க, இது கேட்கலாம், குஷினா ரைஸ் ஆகும். ஸோ அந்த செய்தித்தாள்கள் வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்தது. ஓகே, ஸோ 1910 பார்த்தோன்னா அரபிந்தோ கோஷும் சுப்பிரமணியனாரும் வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பாண்டிச்சேரியில அதிகமாகவே ஆரம்பிக்கப்பட்டது. முன்னாடி வந்து கொஞ்சம் தான் இருந்தது, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் யார் வந்ததுக்கு அப்புறம் வந்து புரட்சிகர இது வந்து அதிகமாக ஆரம்பிக்கப்பட்டது பாண்டிச்சேரியில்னு கேட்டாங்கன்னா யாரும் இல்ல, ரெண்டு பேரோட அரவல்ஸ்னால தான், ஒன்னு அரபிந்தோ கோஷ், இன்னொன்று வந்து பி.வி. சுப்பிரமணியனார். ஸோ இதுவுமே கொஸ்டினா கேட்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஆஷி கொலை வழக்கு. ஸோ 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அண்ட் அதர்ஸ் ஸ்டார்டட் பாரத் மாதா சொசைட்டி இஸ் அ சீக்ரெட் சொசைட்டி விச் இஸ் த அப்ஜெக்டிவ் டு கில் அ பிரிட்டிஷ் அஃபிஷியல். ஸோ 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் மற்றவங்களும் சேர்ந்து ஒரு சொசைட்டி, ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. எந்த சங்கம்னு பார்த்தோன்னா பாரத மாதா சங்கம். ஸோ இதோட மெயின் எய்மே என்னன்னா வந்து ஆங்கில அதிகாரிகளை வந்து கொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஆங்கில அதிகாரிகளை கொல்லணும்னே மக்கள்கிட்ட வந்து அவங்கள நாட்டு பெற்ற உணர்வை வந்து தூண்டுறாங்க, ஆங்கிலேயர்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை. ஸோ அதுலதான் பார்த்தோன்னா வாஞ்சிநாதன், செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன், இவர் ட்ராவங்கூர்ல ஒரு பூனலூர்ல ஒரு ஃபாரஸ்ட் கார்டா வந்து வனக்காவலரா வந்து பணியாற்றியவர். ட்ராவங்கூர்ல இது அந்த லெசன்ல பார்த்துருப்போம், ஆல்ரெடி இவரை டீச் பண்ணி போட்ட லெசன்ஸ்ல இருக்கும். ஸோ அதேதான் ஆஷி கலெக்டர் ஆட்சியரை வந்து இவர் வந்து வாஞ்சிநாதன் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு திருநெல்வேலியில கொலை பண்ணிடுறாங்க, ஷூட் பண்ணிட்டு தானுமே வந்து அதே கன்னால ஷூட் பண்ணிட்டு டெட் ஆயிடுறாரு. ஓகே, எங்கன்னு பார்த்தோன்னா ஆஷி கலைட திருநெல்வேலி மணியாச்சி ஜங்ஷன்ல இந்த சம்பவம் நடக்குது. எந்த ஆண்டுலன்னு பார்த்தோன்னா June 17, 1911, வாஞ்சிநாதன் ஆஃப் செங்கோட்டை.
நெக்ஸ்ட் அன்னி பெசன்ட் அவங்களோட தன்னாட்சி ஏக்கமும் அப்ப எப்படி இருந்தது. அன்னி பெசன்ட் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு ஐரிஷ் பெண்மணி. அவங்க வந்து பிரம்ம ஞான சபையோட தலைமை பொறுப்புல இருந்தாங்க. அவங்க தான் வந்து தன்னாட்சி ஏக்கத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது இது ஒரு பிரின்சிபல் மாடல் எங்க இருந்து எடுத்துட்டு வரப்பட்டதுன்னா ஐரிஷ் ஹோம் ரூல், ஐரிஷ் தன்னாட்சி இயக்கத்தோட மாடலை தான் வந்து இங்க பிரதிபலிச்சாங்க. ஸோ அவங்க எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோன்னா 1916 ஆரம்பிச்சாங்க. ஸோ இதே மாதிரி தன்னாட்சி இயக்கம் இந்தியா முழுவதுமே வேணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து முன் வச்சாங்க. ஸோ அவங்க கூட யாரெல்லாம் வந்து இதுல ஒத்துழைச்சாங்கன்னு பார்த்தோன்னா அருண்டாலே, பிபி வாரியா, சிபி ராமசுவாமி இவங்க எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு ஆரம்பிச்சாதான் வந்து இந்த தன்னாட்சி இயக்கம். ஸோ அவங்க தன்னாட்சி இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னி பெசண்டோட ரெண்டு நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னா நியூ இந்தியா, காமன்வெல்த். ஸோ நிறைய நியூஸ் பேப்பர் அவங்களோட ஐடியாஸை வந்து ப்ரொபகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர் ஒரு ஒருத்தவங்களும் ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்தெந்த நியூஸ் பேப்பர் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன புக்கு எல்லாத்தையுமே நல்லாவே நோட் பண்ணிக்கணும், க்வெஸ்சனா ரைஸ் ஆகும். ஓகே. ஸோ அவங்க வந்து ஒரு இதில் வந்து சொல்லி காமன் இந்தியா நியூ வீல், இது நியூ இந்தியா காமன் வீல் ரெண்டுமே இவங்களோட செய்தித்தாளா. ஸோ இன்னொன்று ஒரு இதை சொல்லியிருக்காங்க, பெட்டர் பிளாக் காட் அண்ட் ஃப்ரீடம் தென் அ ட்ரைன் டெலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். இது யார் சொன்னதுன்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப ரொம்ப அதிக வசதியோட ரயில்ல வந்து அடிமைகளா இருக்கிறத விட மாட்டு வண்டியே நமக்கு சுதந்திரமா நம்ம மாட்டு வண்டியிலே போயிட்டு போகலாம், ரொம்ப மாடர்ன் ட்ரெயின்ல போறதை விட அடிமையா இருந்து போறதை விட மாட்டு வண்டியில சுதந்திரமா நம்ம போயிட்டு போகலாமே அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்ல வராங்க. ஸோ 1910 வந்து பத்திரிகை சட்டத்துப்படி அன்னி பெசன்ட் வந்து பிணை தொகையாக பெருமளவு பணத்தை வந்து செலுத்தணும்ட்டு இவங்க தான் வந்து அந்த இதை போட்டாங்க. ஓகேவா, 1910 பத்திரிகை சட்டம் ஒண்ணு இவங்க தான் வந்து ஒரு தொகையை கெட்டணும் அப்படின்னு வந்து சொன்னவர் யாருன்னா அன்னி பெசன்ட். 1910 அவங்க ரெண்டு புக்கு எழுதியிருக்காங்க, ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் இந்தியா எ நேஷன் அண்ட் பாம்ப்லெட் ஓனா the self government. So விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது. ஓகேவா, அதே மாதிரி இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற ரெண்டு புத்தகங்களையும் தன்னாட்சி சுயாட்சி இயக்கத்துக்காக தானே வந்து இது பண்ணதுதான். ஓகேவா, அன்னி பெசன்ட் வந்து காங்கிரஸ் செஷன்ல வந்து தலைவரா பிரசிடண்டா வந்து எப்ப எலெக்ட் பண்ணப்பட்டாங்கன்னா 1917 காங்கிரஸோட பிரசிடண்டா இது பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவங்க தான் பிரசிடண்டா தலைமை தாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அதை பார்ப்போம். ஸோ 1912 பார்த்தோன்னா சென்னை திராவிட சங்கம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது, கழகம்ட்டு. ஸோ இது யார் வந்து அதுல செக்ரட்டரியா ஃபவுண்டடா அந்த அதோட செக்ரட்டரி யாருன்னு பார்த்தோம்னா நட்டேஷனார். ஸோ 1917 வந்து அவங்களுக்காக திராவிடன் அசோசியேஷன் ஹாஸ்டல், பிராமண அல்லாதவங்களுக்காக ஒரு விடுதி ஒன்று அமைக்கிறாங்க, அதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா திராவிடன் அசோசியேஷன் ஹாஸ்டல். ஓகே, ஸோ நவம்பர் 20 1916 பார்த்தோன்னா 30 பேர் பிராமணர் அல்லாதவர்களோடு வந்து யாரோட தலைமையில இருக்காங்கன்னு பார்த்தோன்னா தியாகராயர், நாயர், நட்டேஷனார், விக்டோரியா பப்ளிக் ஹாலில் சென்னையில் வர ஒரு கூட்டமைப்பு நடக்குது. இவங்க பிராமணர் அல்லாதவர் சங்கத்துக்கு, பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஆதரவளித்து இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இந்த தலைவர்கள்லாம் அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு மீட்டிங்கை வந்து சென்னையில் நடத்துகிறாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், ஸோ நோ அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க வந்து பிராமணர் அல்லாதோருக்கு வந்து ஏதாவது ஒரு அவங்களுக்கான பெனிஃபிட் செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு அவங்கள வந்து மேம்படுத்தணும்ன்ட்டு அந்த ஒரு சங்கத்தை அமைக்கிறாங்க.
சோ அதுலதான் வந்து மூன்று பத்திரிகைகள் வரும். இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து திராவிடம் சொல்லுவாங்க, தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாஷ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இவங்க வந்து இந்த மூணு பத்திரிகைகளும் வந்து அப்பதான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. சோ தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வந்து இன்னொன்னு விதமாகவும் கூப்பிடுவாங்க, என்ன பார்த்தோம்னா நீதி கட்சி அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேவா, இந்த பேரில் இருக்க இன்ஃபர்மேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 1912 மெட்ராஸ் டிராவிடன் அசோசியேஷன் ஃபார்ம் ஆச்சு. யாருக்காகனா நான் பிராமின்ஸ்க்காக, அவங்களுக்காக ஹாஸ்டலும் வச்சாங்க. ஸோ எந்தெந்த தலைவர்களெல்லாம் வந்து மீட்டிங்கில் இது பண்ணாங்க, ஸோ என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். நீதி கட்சி என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வகுப்பு வாரி வேணும், வகுப்பு வாரியில கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கறத வந்து முன் வச்சாங்க. நீதி கட்சி வந்து டிமாண்ட் பண்ணாங்க, வகுப்பு வாரி பிரிவு வேணும் அப்படின்ட்டு. ஸோ அப்ப பார்த்தோம்னா 1919 வந்து பிராமணர் அல்லாதவருக்கும் ஒரு ரிசர்வேஷன் சீட் அப்படிங்கறத வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனா அது வந்து காங்கிரஸ் வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கல. பட் ஆனா நீதி கட்சி தான் இவங்களுக்கு போராடி அந்த நான் பிராமின்ஸ் பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு எந்த ஆக்ட் ப்ரொவைட் பண்ணுச்சுன்னு கேட்பாங்க. க்வெஸ்சன் எப்படி வேணான்னு கேட்கலாம். விச் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் அ ரிசர்வேஷன் சீட் டு நான் பிராமின்ஸ்? ஸோ இந்தியன் ஆக்ட் படி 1919 கேட்கலாம், இல்லைன்னா 1935 கேட்கலாம். இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த ஆக்ட் 1919 தான் வந்து பிராமணர் அல்லாதவருக்கு வந்து ஒதுக்கீடு வேணுங்கிறத முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லணும், அறிவிச்சாங்க அப்படின்னு. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீதி கட்சி அமைச்சரவை, ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. ஸோ 1920 பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து வந்து புறக்கணிச்சிட்டாங்க இந்த தேர்தல் வேணும் அப்படின்ட்டு. அப்படின்னாலுமே நீதி கட்சி வந்து 63 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. 98 இடங்கள்ல 63 இடத்துலயுமே வந்து பெரும்பான்மையா நீதி கட்சி தான் வந்து இது பண்ணாங்க. சட்டமன்றத்துல பார்த்தோம்னா இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நீதி கட்சியோட முதல் முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா சுப்புராயலோ. சுப்புராயலோ தான் வந்து நீதி கட்சியோட முதல் முதலமைச்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நடந்தது. அதுல வந்து ராஜா ஆஃப் பணங்கள் வந்து நீதி கட்சியோட அமைச்சரவைய ஃபார்ம் பண்ணாரு. ஓகேவா, ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு கேட்டாங்கன்னா சுப்புராயலு. 1923 எலெக்ஷன்ல ராஜா ஆஃப் பணங்கள் தான் வந்து அமைச்சரவைய அமைச்சாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரௌலட் ஆக்ட் பத்தி சொல்லுவாங்க. அதோட இது என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சதான் 1919 நடந்தது ரௌலட் ஆக்ட். ரொம்ப கொடூரமானது, ரொம்ப தீவிரமானது இது. இந்த ரொம்பவே ரௌலட் ஆக்ட்னா என்னன்னா யாருமே வந்து எந்த ஒரு இதுவும் சொல்லாம அரெஸ்ட் பண்ணிட்டு போறது, எந்த ஒரு வாரண்ட் இல்லாம எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி போனா இந்த இந்த இதை வந்து ரொம்பவே எல்லாருமே எதிர்த்தாங்க. ஸோ ரௌலட் ஆக்ட் வந்து யாரு இதால வச்சாங்கன்னு, பெயரால வச்சாங்கன்னு பார்த்தோம்னா எந்த தலைவரோட பேர்ல வச்சாங்க, சார் சிட்னி ரௌலட். அவர் வந்து இந்த சட்டத்தை வந்து பரிந்துரைத்ததுனால அவர் பேர்லயே வந்து இந்த சட்டத்தோட பேரை வச்சிட்டாங்க, ரௌலட் ஆக்ட்ன்ட்டு. இது ரொம்ப வந்து குழப்பவாத மற்றும் புரட்சி குற்ற சட்டத்தை, ரொம்ப கொடூரமான சட்டம் இது. 1919 வந்தது. ஓகேவா, அடுத்து பார்த்தோன்னா ரௌலட் சத்தியாகிரகா. ஸோ 1919 பார்த்தோம்னா காந்தி வந்து மெரினா பீச்ல தான் எப்பயுமே அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கருப்பு சட்டம், காந்தியடிகள் வந்து இந்த ரௌலட் ஆக்ட் என்னன்னு சொன்னாங்கன்னா ஒரு விதமான கருப்பு சட்டம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த இதை வந்து ஒடுக்கணும், இதை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், அகெயின்ஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு 1919 மார்ச் 18 வந்து மெரினா பீச்ல ஒரு கூட்டமைப்பை இது பண்றாரு. அதே மாதிரி April 6, 1919 வந்து இதை எதிர்த்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடக்குது.
சோ மெட்ராஸ் சத்தியாகிரக சபா வந்து ஃபார்ம் பண்றாங்க. இதுல யாரெல்லாம் அந்த மீட்டிங்ல அட்ரஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த அன்னைக்கு நடக்கிறதுல ராஜாஜி, கஸ்தூரி ரங்கார், சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப், இவங்க எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்ல வந்து அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மீட்டிங்ல கலந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தி தான் இதில் சொல்லியிருக்காங்க பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல பாக்குறத இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். ஸோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா, ஜார்ஜ் ஜோசப் இவர் வந்து என்னன்னா, மதுரையில வந்து சுய தன்னாட்சி இது வந்து அமைச்சிருக்காரு. ஓகேவா? தன்னாட்சி இயக்கத்தை வந்து இவர் மதுரையில அமைச்சவர். ஸோ அன்னி பெசன்ட் வந்து நம்ம இதுல அமைச்சது வந்து அன்னி பெசன்ட், ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஹோம் ரூல் லீக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் வந்து நம்ம அன்னி பெசன்ட். இன்னொன்னு திலக், அவரும் வந்து தன்னாட்சி இயக்கம் 1916ல ஆரம்பிக்கப்பட்டது. ஆல்ரெடி ரெண்டு லெசன் டீச் பண்ணி போட்டதுலயே அது வந்திருக்கும். ஸோ இதுல மதுரையில வந்து தன்னாட்சி இயக்கத்தை இயக்குனவர் யாருன்னு கேட்டாரா, ஜார்ஜ் ஜோசப் தான். இவர் எங்க பிறந்தாருக்கன்னா, செங்கநல்லூர்ல, கேரளா டிஸ்ட்ரிக்ட், கேரளா ஸ்டேட் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த இடத்துல இவர் பிறந்திருக்காரு. ஆனா இவர் செட்டில் ஆனது எல்லாமே மதுரை. ஸோ இவர் வந்து மக்களோட வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க இவரை. வைக்கம் கேரளால கூட இவர் வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை நடத்திருக்காரு. ஸோ இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ், இவர் வந்து தமிழ்நாட்டோட குற்ற பரம்பரை சமூகத்தோட பாதுகாவலரா இருந்திருக்காரு. அதனால இவர் ரோசாப்பூ துரை அப்படின்னு சொல்லுவாங்க. யார ரோசாப்பூ துரை சொல்லுவாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஜார்ஜ் ஜோசப்ப தான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹார்வி மில் ஒர்க்கர்ஸ், ஹார்வி மில் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இவர் வந்து ஹெல்ப், அந்த தொழிலாளர்களுக்கு வந்து 1918 ஒரு அமைப்பு, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு யூனியன் அமைச்சு மெட்ராஸ் லேபர் யூனியனை வந்து அமைச்சிருக்காரு மதுரையில. ஸோ அந்த ஆர்வே தொழிலாளர்களுக்கு, வேலை இழந்தவர்களுக்கு வந்து வேலை கொடுக்கும் விதமா மதுரையில ஒரு லேபர் தொழிற்சங்கம் வந்து அமைச்சு கொடுத்திருக்காரு 1918 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிலாபட் மூமெண்ட். கிலாபட் மூமெண்ட் என்னன்னு ஆல்ரெடி போய் படிச்சிருக்கோம். ஸோ என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் வந்து டர்க்கி, கலிப் ஆஃப் டர்க்கியோட எல்லா அதிகாரத்தையுமே வந்து இழந்துருவாங்க. ஸோ அந்த டர்க்கியோட பவரை வந்து ரிஸ்டோர் பண்ணணும்ட்டு அவங்க வந்து அவங்களோட பதவியை வந்து மீட்கணும்னு சொல்லி ஒரு நடத்தப்பட்டதான் வந்து கிலாபத் இயக்கம். ஸோ ஒரு ட்ரீட்டில சைன் பண்ணிடுவாங்க, அவங்களோட பவர் எல்லாத்தையுமே அது இழந்துருவாங்க. ஸோ அதனால முஸ்லீம்ஸ் வந்து அவங்களோட பவர், ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. அதனால வந்து பெரும்பாலும் வந்து இந்த இயக்கத்துல பார்த்தோம்னா முஸ்லீம்கள் தான் அதிகமா பங்கேற்க தொடங்கின அந்த கிலாபத் இயக்கத்துக்காக. ஸோ அதனால வந்து நம்ம தமிழ்நாட்டுல எப்பயுமே வந்து கிலாபத் நாளுன்ட்டு எந்த நாளை வந்து கடைபிடிப்பாங்கன்னு பார்த்தோம்னா 17 ஏப்ரல் 1920. யாரோட தலைமையில நடந்ததுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மௌலானா ஷாகுத் அலி. ஸோ ஈரோட்ல வந்து இது குறித்த மாநாடும் நடந்திருக்கு. ஆனா கிலாபத் ஓட முக்கிய மையம் என்னன்னு கேட்டாங்கன்னா வாணியம்பாடு. இது கொஸ்டின் ரைஸா ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. விச் இஸ் த எப்பி சென்டர் ஆஃப் ஆ கிலாபத் அஜிடேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ வாணியம்பாடி. ஓகே, எந்த நாள் கடைபிடிப்பாங்க அந்த நாலு அந்த இயர் பார்த்துக்கோங்க. யார் வந்து அந்த மீட்டிங்க தலைமை தாங்கி நடத்தினாங்கன்னு பார்த்தோன்னா மௌலானா ஷாகுத் அலி. ஸோ விச் இஸ் த எப்பி சென்டர், மையம், ஒரு முக்கிய மையமா கிலாபத்துக்கு வந்து எழுச்சியோட நடந்ததுன்னு பார்த்தா வாணியம்பாடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து ராஜாஜி, இவே ராமசுவாமி இவங்கெல்லாம் வந்து தலைமை தாங்கி நடத்தின. இவிஆர வந்து பெரியாருன்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜாஜி வந்து யாகூப் அசன் அவங்களோட ரொம்பவே வந்து க்ளோஸா இருந்து இந்த முஸ்லீம் லீக். யாகூப் அசன் யாருன்னா வந்து முஸ்லீம் லீக்கோட சேர்ந்தவங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ராஜாஜி வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்காக ரொம்பவே ஒத்துழைச்சாரு.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா வரிகுடா இயக்கம். ஸோ வரிகுடா இயக்கம் வந்து எங்க நடந்ததுன்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர். எந்த பிளேஸ்ன்னு கேட்பாங்க, தஞ்சாவூர். ஸோ 1921 நவம்பர்ல வந்து சிவில் டிசோபீடியன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதா தான் வந்து முதல்ல இது பண்ணியிருந்தாங்க, டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவிஆர் இவங்க எல்லாமே வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தபோது இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. ஸோ வேல்ஸ் பிரின்ஸ் வந்து 1922 வந்து நம்ம இந்தியாவுக்கு வருகை புரியலா இருந்தபோது இவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த வேல்ஸ் இளவரசரோட வருகையை வந்து இவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அந்த எந்த இயர்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ் வெல் ஆஸ் அ டேட்டு. ஸோ நான் ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1922 இது வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா ஏன்னா அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் 22 பேரை வந்து போலீஸ் ஸ்டேஷனோட வச்சு கொன்றதுனால இவங்க வந்து அந்த இதை வந்து வேணாம் அப்படின்ட்டு இவங்களே வந்து வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவிஆர் பார்த்தோன்னா, ஈவிஆர் வந்து கோயில் நுழை வைக்கம்ல வந்து டெம்பிள் என்ட்ரிங்கிற ஒரு சத்தியாகிரகாவை வந்து நடத்திருக்காரு ட்ராவன்கூர்ல. ஸோ வைக்கம் பெரியாரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வைக்கம் ஹீரோ. வைக்கம் ஹீரோ தான் வந்து அவருக்கு இன்னும் நேம் இருக்கு. ஏன்னா கோயில் நுழைவு போராட்டத்துக்கு வந்து இவர் ஆதரவு தெரிவிச்சதுனால அவரோட பங்களிப்புக்காக இவர் வந்து அந்த ட்ராவன்கூர்ல வைக்கம் ஹீரோன்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஸோ இவர் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குருக்குளம் வந்து சேரன்மாதேவியில ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. யார் அதை வந்து ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு பார்த்தோன்னா விவி சுப்பிரமணியனார். ஸோ குருக்குளம் சேரன்மாதேவி, விவி சுப்பிரமணியனார். ஸோ காஞ்சிபுரம் மாநாட்டில் பார்த்தோன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு கூட்டமைப்பை அமைச்சது 1925 21 நவம்பர்ல. ஸோ என்னன்னா வந்து பிராமணன் அல்லாதோருக்கும் வந்து சட்ட மேலவையில் ஒதுக்கீடு வேணும். முதல்ல பிராமணர் அல்லாதவருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒதுக்கீடு வேணும்ட்டு வாங்கி தந்துட்டாங்க, நீதி கட்சி மூலமா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இந்த சட்டசபையில சட்ட மேலவையில வேணும், லெஜிஸ்லேஷன் சட்ட இதுலயும் வேணும்னு வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, ஒரு இஷ்யூ வந்து கிளம்புது. அந்த எந்த மாநாட்டிலன்னு கேட்பாங்க, காஞ்சிபுரம் மாநாட்டில். அவங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு. ஸோ ஸ்வராஜ்ய பார்ட்டி வந்து காங்கிரஸ்ல யார் யாரால ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர். ஒன்று வந்து சிஆர் தாஸ், சித்ரஞ்சன் தாஸாலையும் மோட்டிலால் நேருவாலையும் தான் ஃபார்ம் ஆச்சு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஸ்வராஜ்ய இது வந்து யார் வழி நடத்தி சென்றாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்ரீனிவாசனா, சத்யமூர்த்தி. நல்லாவே பார்த்துக்கணும் யார் யார் எங்கே என்ன மூமெண்ட்டை லெட் பண்ணாங்க அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் தான். ஓகே, 1926 வந்து நடந்த எலெக்ஷன்ல பார்த்தோன்னா ஸ்வராஜ்ய கட்சி தான் பெரும்பான்மை இடத்துல வின் பண்ணிருக்கு. ஸோ அப்போதான் வந்து அமைச்சரவை வந்து சுப்ராயன் தலைமையில ஃபார்ம் ஆச்சு. ஸோ இங்க ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இதுல பார்த்தோம்னா நீல் சிலை அகற்றும் ஒரு போராட்டம் நடந்தது. ஜேம்ஸ் நீல் மெட்ராஸ்ல ஒரு சிலை வச்சிருக்காங்க. ஸோ எல்லா மெட்ராஸ் மாகாணத்துல வந்து இதை எதிர்க்கிறாங்க, இந்த நீல் சிலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. யாரோட தலைமையில இது நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சோமயாஜுலு, சோமயாஜுலு தலைமையில வந்து இது நடந்திருக்கு. இந்த நீல் சிலை இருக்கக்கூடாது. ஏன்னா நீல் சிலை ஏன்னா வந்து நீல் வந்து ரொம்ப கொடூரமாக நடந்திருக்காரு. இந்திய வீரர் அவர் வந்து யாரால வந்து கொல்லப்பட்டிருக்காரு, நம்ம இந்திய வீரர்கள் ஒரு இந்தியன் சிப்பாயாலதான் வந்து அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ ஏன் வந்து இது ரொம்ப இதா சொல்றாங்கன்னா கான்பூர் படுகொலை அப்போ 1857 ரிவோல்ட் வந்து ஒரு கான்பூர் மாஸ்கர்ன்னு சொல்லுவாங்க, கான்பூர் படுகொலை. அதுல நிறைய ஆங்கில பெண்களும் குழந்தைகளுமே அவங்களோட இதையுமே கொண்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் இவங்க அப்படி சொல்றாங்க. ஸோ மெட்ராஸ் மாகாணத்துல இருந்தே சோமயாஜுலு தலைமையில திருநெல்வேலியில இருந்து அவங்க தலைமையில இதுக்கு போராடினாங்க. ஸோ கடைசியில வந்து இது வந்து
அகட்டிட்டாங்க. 1937 பார்த்தோம்னா ராஜாஜி தலைமையில தான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அமைஞ்சது. யார் தலைமையில எந்த வருடத்துல என்ன கட்சி அமைச்சது? காங்கிரஸ் அமைச்சரவை 1937 ராஜாஜி தலைமையில அமைஞ்சது. கடைசியா வந்து மெட்ராஸ் மியூசியத்துக்கு வந்து அதை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால நீல் சிலையை வந்து அகற்றி மெட்ராஸ் மியூசியத்துக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் சைமன் குழு நமக்கு தெரிஞ்சது. சோ 1927 ஒரு கமிஷன் ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டது சார் ஜான் சைமன் தலைமையில. ஓகேவா, அதுதான் சைமன் கமிஷன். சோ இந்த சைமனை வந்து புறக்கணிச்சு நிறைய கமிட்டி எல்லாமே செட்டப் பண்ணாங்க. யார் சோ இந்த சைமனை புறக்கணிச்சு ஒரு சத்தியமூர்த்தி அப்ப வந்து பிரசிடண்டா இருந்தவர் அவர் ஒரு இத கமிட்டியை செட் பண்ணிருக்காரு. சோ சைமன் வந்து மெட்ராஸ்க்கு எப்போ அந்த கமிஷன் வந்து வந்தது, சைமன் குழு வந்ததுன்னா 1929 18 பிப்ரவரி. ஆனா எல்லாருமே அதை எதிர்த்தாங்க. ஏன்னா அங்க உள்ள எல்லாமே வந்து ஒயிட் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து மெம்பர்ஸா ஏத்துப்பாங்களாம், இந்தியன்ஸ் வந்து நோ. அதனால நம்ம இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே அதை எதிர்த்தாங்க. அதுக்கு எதிராக வந்து கருப்பு கொடியை தூக்குனாங்க. நெக்ஸ்ட் வந்து சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசோபிரியம் மூமெண்ட். சோ ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து கூட்டமைப்புல மெட்ராஸ் நடந்த ஒரு கூட்டமைப்புல பார்த்தோம்னா 1927 வந்து முழு சுதந்திரமே நம்மளோட கோலே, நம்மளோட முழு இலக்கே வந்து என்னன்னு பார்த்தோம்னா முழு சுதந்திரம் அடையணும். சோ அப்போ வந்து அந்த கூட்டமைப்பு அந்த கமிட்டி வந்து யார் தலைமையில அமைஞ்சதுன்னு பார்த்தோம்னா மோட்டிலால் நேரு. ஓகே, அவரு தான் வந்து சட்ட திருத்தங்கள் எல்லாம் சட்ட அமைப்பு சீர்திருத்தங்கள் எல்லாமே அவரோட இதுலதான் ஃப்ரேம் பண்ணாங்க. எல்லாமே வந்து சைமன் குழு எதிர்த்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே இவங்க பண்ணாங்க. சோ 1929 லகூர் செக்ஷன் மாநாட்டுல வந்து காங்கிரஸ் மாநாட்டுல பூர்ண ஸ்வராஜ் முழு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து எட்டினாங்க. சோ அப்ப எப்போ வந்து 1930 ஜனவரி 26 தான் வந்து ஒரு தேசிய கொடியை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஹாய்ஸ்ட் பண்ணாரு. எந்த நதிக்கரையில பார்த்தோம்னா ராவி நதிக்கரையில இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு. ஏன்னா அப்பதான் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் நம்மளோட சட்ட சீர்திருத்தங்கள்லாம் வந்து மறுசீரமைப்பு பண்ணி எழுதினாங்க. அந்த இதை வந்து பூர்ண ஸ்வராஜ் டேவா டெக்ளேர் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேதாரண்யத்துக்கு சோ நிறைய வைசிராய் அப்ப இருந்த வைசிராய் காந்தி வந்து நிறைய டிமாண்ட் போடுறாரு, அவரோட இதெல்லாம் முன்னிறுத்தி வைக்கிறாரு. அதுக்கு வைசிராய் வந்து ஒத்துக்காததுனால வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து நம்ம காந்தி வந்து சால் சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகத்துல வந்து ஆரம்பிக்கிறாரு. தண்டிக்கு தண்டி யாத்திரை பண்றாரு அப்போ 1930 12 மார்ச்ல. சோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ராஜாஜி பண்ணியிருக்காரு உப்பு சத்தியாகிரகத்துக்கு, வேதாரண்யத்துக்கு நடந்தே போயிருக்காரு. சோ அவரோட இது வந்து திருச்சியில இருந்து 1930 13 ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வேதாரண்யம் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு 28 ஏப்ரல் வரையுமே நடந்து போயிருக்காரு. சோ இதுல வந்து ஸ்பெஷல் சாங் கூட சொல்லுவாங்க, இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்காக ராமலிங்கனார் வந்து பாடியிருக்காரு, எ வார் இஸ் எ ஹெட் சான்ஸ் வார் சான்ஸ் பிளட் ஷட் ஜாயின் திஸ் மார்ச் அப்படிங்கிற பாடலை கூட யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற பாடலை வந்து இது தமிழ்லயும் பார்த்து வச்சுக்கோங்க இங்கிலீஷ்லயும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ இந்த லைன்ஸ் கொடுத்து இது யார் பாடினாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ராமலிங்கனார் வந்து பாடியிருக்காரு. சோ வேதாரண்யத்துல பார்த்தனா 12 பேர் தன்னார்வலர்கள் அவங்களே வந்து ராஜாஜி தலைமையில வந்து அந்த சால்ட்ல அந்த உப்பு சட்டத்தை வந்து மீறினாங்க. அந்த ஒரு படி ஒரு கைப்பிடி உப்பை எடுத்துட்டு அந்த உப்பு சட்டத்தை மீறினாங்க. சோ ராஜன் ருக்மணி லக்ஷ்மிபதி சர்தார் வேதரத்னம் சுவாமிநாத சந்தானம் இவங்கெல்லாம் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்துல வேதாரண்யத்துல நடந்ததுல கலந்து கொண்டாங்க. எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்கிற பேரை ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ மேட்சிங்ல கேட்கலாம், எதுலயாவது ஸ்டேட்மெண்ட்ல கூட அசர்ஷன் கொஸ்டின்லயும் கேட்கலாம். சோ பிரகாசம் நாகேஸ்வர ராவ் ஒரு கேம்ப் வந்து உதயவானம் மெட்ராஸ்ல அந்த சத்தியாகிரகி தலைமையில
நிறைய இது வந்து கேம்ப் வந்து மெட்ராஸ்ல இருந்து அது யார் தலைமையிலன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உமன் ருக்மணி லக்ஷ்மிபதி, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன், முதல் பெண் இந்த உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டினாங்க யார்? இது ரொம்பவே கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில. ஸோ யார் வந்து முதல் பெண்மணி உப்பு சட்டத்தை மீறினதுக்காக இது வரி இது கேட்டினாங்க அப்படின்னு கேட்பாங்க, அபராதம் கேட்டினாங்க, பெனால்டி கேட்டினாங்க, பே பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ பாஷ்யம், பாஷ்யம் வந்து அதிகமாக வந்து ஆர்யா அப்படின்னு தான் தெரியும். ஸோ அவங்க வந்து செயின்ட் ஜார்ஜில் வந்து கோட்டையில் வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றிருக்காங்க. எப்போன்னா 1932 26 ஜனவரி. ஸோ நெக்ஸ்ட் திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரன் சொல்லுவாங்க, 1932 11ஆம் தேதி ஜனவரியில் பார்த்தோன்னா தேசிய கொடியை ஏந்திட்டு நம்மளோட தேசிய பாடல்களையும் பாடிட்டு வந்து இவர் போறாரு. இவரை வந்து போலீஸ் வந்து ரொம்பவே பீட் பண்ணி அடிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து அந்த அவர் வந்து ஓகே எஸ் ஆர், இவர் வந்து திருப்பூர் குமரன்னாலும் இவர் தான், கொடிக்காத்த குமரன்னாலும் இவர் தான், ஓகே எஸ் ஆர் குமாரசுவாமினாலும் இவர் தான். இவருக்கு வந்து இப்படி மூணு நேமும் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க என்ன நேம்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவர் வந்து கடைசி வரை இறக்கும் போது கூட அவர் கையில் வந்து அந்த தேசிய கொடி ஏந்தியே தான் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா முதல் காங்கிரஸ் அமைச்சரவை. ஓகேவா? ஸோ 1935 இந்திய அரசாங்க சட்டம் தான் வந்து ஒரு சுய ஆட்சி, ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வந்து ஒரு சுய ஆட்சி ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த சட்டம் தான் கொண்டு வந்தேன். ஸோ இதுல வந்து இப்ப கேட்பாங்க 1935 கவர்மெண்ட் ஆக்டா இல்லைன்னா 1919ஆ, ஸோ எந்த ஆக்ட் எதை கொண்டு வந்ததுன்னு பார்த்துக்கணும். ஓகே, ராஜாஜி தான் வந்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை வந்து ஃபார்ம் பண்ணவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரகாசம். ஸோ இவர் வந்து இந்த ஜமீன்தார் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய குத்தகைக்காரர்களோட நிலையை பத்தி விசாரணை செய்யணும், அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகேவா? அந்த குழு தலைவரா வந்து இந்த பிரகாசத்தை வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்க இருக்கக்கூடிய குத்தகைக்காரர் நிலைமை என்ன அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இவர் தான் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் கோயில் நிலவு, இது வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன்னா. அதாவது மதுரையில வந்து ஒரு ஹரிஜன சேவா சங்கம் இருக்கு, அதோட தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா வைத்தியநாதர் நாதர். அதோட செக்ரட்டரியா யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கோபாலசுவாமி. ஸோ இது வந்து ஜூலை 9, 1936 இந்த மதுரை மீனாட்சி டெம்பிள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு கோயிலுக்கான ஒரு ஹரிஜன மக்களுக்கு வந்து, ஸோ இந்த கோயில்ல பார்த்தோன்னா ஹரிஜன்ஸ், அதாவது ஹரிஜன மக்கள்னு தனியா இருக்காங்க, அவங்களும் வந்து இந்த கோயிலுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டப்பட்டிருந்த போது இந்த டெம்பிள் என்ட்ரி அத்தரைசேஷன் அண்ட் இன்டெமினிட்டி ஆக்ட். ஸோ அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக உள்ள குடிமை சமூக குறைபாடுகள், ஸோ இதெல்லாம் வந்து அகற்றியாகணும், எல்லாருமே கோயிலுக்குள்ள வளரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து 1939 கோயில் நுழைவு அங்கீகார இழப்பீடு சட்டம் வந்து அப்ப போட்டாங்க. டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இன்டெமினிட்டி ஆக்ட், ஹரிஜன மக்களுக்கும் கோயிலில் நுழையலாம் அப்படிங்கறத வந்து இது ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து கோபாலசுவாமி பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி, மதுரை ஹரிஜன சேவா சங்கா. ஸோ இன்னொன்னுத்தவங்க வைத்தியநாதர். ஓகேவா? இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்க நடந்ததுன்னா சேலத்துல நடந்தது, இந்திய எதிர்ப்பு மாநாடு. ஸோ
யார் வந்து எந்த ரெண்டு போராட்டக்காரர்கள் வந்து இதுல சிறையிலே மரணம் அடைஞ்சாங்கன்னு கேட்பாங்க. இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல எந்த இரண்டு போராட்டக்காரர்கள் சிறையிலே வந்து இறந்துட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா நடராஜன், தாளமுத்து. ரொம்ப டீப்பா கேட்பாங்க க்வெஸ்சனா, இப்படி எடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ குவிட் இண்டியா, வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற இயக்கம் வந்து 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்தது. ஸோ இது வந்து காந்தி தான் செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை அப்படின்னு ஒரு ஸ்லோகனை கொடுத்திருந்தாரு. ஸோ இங்க காமராஜர் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, ஸோ காமராஜர் வந்து பம்பாயில இருந்து ரயில்வே ரயில்ல வராரு, ட்ரெயின்ல. ஸோ எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் பார்த்தோன்னா போலீஸ் வந்து இந்த லோக்கல் லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ அதுல காமராஜரும் ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ற ஒரு செய்தி, இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து இறங்க வேண்டிய இடத்துல இறங்காம அரக்கோணம்க்கு இறங்கி தப்பித்து சென்றார். ஓகேவா? ரயில் பணம் மேற்கொள்ளும் போது இந்த காவலர்கள் வந்து சிறைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காவலர்கள் சிறைப்பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து ரயில்ல இருந்து தப்பி அரக்கோணம் சென்றார்னு கேட்டாங்கன்னா காமராஜ். ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஓவா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.